ஸ்ரீ குரு வியோம் நமக. நமது சிவசுரூபம் அகில இந்திய அந்தனர் உரிமை கழகம் சார்பாகவும் உலக பிராமண நிறுவனம் சார்பாகவும் நமது பட்டாபிராம் அருகில் உள்ள ஊர் பெருந்தரி ஊரில் உள்ள சிவாலயத்தில் கும்பாபிஷேகத்திற்குண்டான வேலைப்பாடுகள் 4 மாதமாக நடந்து வந்தது. அந்த 4 மாசமா வேலை நடந்துட்டு இருக்கிறப்பெல்லாம் யாருமே போய் ஒரு விஷயத்தை தெரிவிக்காதவங்க நாளை சுவாமிக்கு பந்தகால் போட்டு கும்பாபிஷேகம் யாகசால வேலை ஆரம்பிக்கும் போது வந்து தடங்கல் பண்ணிருக்காங்க. ஒரு தனி நபருடைய சுயநலமான ஒரு கம்ப்ளைண்ட மனசுல வச்சுட்டு அறநிலையத்துறை தெளிவா சொன்ன அறமற்ற அறநிலையத்துறை இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறக்கா இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணிருக்காங்க. பிராமண சங்கத்தை சார்ந்த நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இன்னும் இந்த சமயம் நேற்று பிஜேபி இருந்து வந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் மீதி யாரும் வரல. இப்போ சாயங்காலம் சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜையோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஈவோ வந்து ஏசி வந்து நடத்தக்கூடாது, நான் வந்து என்னுடைய உத்தரவு என்னன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டமா செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா கோவிலுக்குள்ள வெளியில இருக்கும். கோவில் சாவியை கோவிலின் ஸ்தானிகரிடமிருந்து வாங்கி வைத்துள்ளார்கள். அவர்களின் உத்தரவிற்கு பிறகுதான் கோவில் சாவி ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பூணூல் போட்ட பிராமண பசங்க சிவாச்சாரியார் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்லணும், அறநிலையத்துறை கோவில்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாச்சாரியாரும் கோவில்களும் அனைத்து பிராமண சங்கங்களும் கோவில்களை புறக்கணித்து கோவில் சாவிகளை அந்தந்த கோவில்களில் உள்ள ஈஓவிடம் கொடுத்து விட்டு கோவில் சாவியை அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் இருக்கக்கூடிய கோவில் சாவியை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு கோவிலிருந்து வெளிநடப்பு செய்யுங்கள். இது தமிழ்நாடு நழுவிய பிரச்சனையாக உருவாக்கினால் மட்டும்தான் இந்த கோவில்ல சுவாமிக்கு மேல கலசத்துல கலசாபிஷேகம் பண்ண முடியும். ஒரு சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடத்த எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு பெரிய விஷயமாக்கி ஒருத்தர் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறீங்கன்னா எந்த தைரியத்துல 4 மாசமா என்ன பண்ணாங்க? இவ்வளவு வேலை நடந்திருக்கு, எடுப்பாங்க இங்க எடுப்பா. 4 மாசமா இவ்வளவு வேலை நடந்திருக்கு, இவ்வளவு வேலை நடந்திருக்கு, இவ்வளவு கட்டணம் கட்டிருக்காங்க, இத்தனை விஷயம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் தடுக்கல. சுவாமிக்கு பந்தகால் போட்டதுக்கு அப்புறம் எப்படி வந்து தடுக்க முடியும்? எதுக்கு வந்து தடுக்கிறீங்க? அப்போ ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகமானாலும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் தடுப்பதுதான் அறநிலையத்துறையின் வேலையா? தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே அறநிலையத்துறை செய்து வருகிறது. இதை நாங்கள் பிராமண சங்கம் சார்பாகவும் சிவாச்சாரிய சங்கம் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கும்பாபிஷேகம் நடக்கவில்லை என்றால் பிராமண சமுதாயத்தை சார்ந்த இன்னும் எங்களுடைய தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கோவிலின் முன்பாகவே அமர்ந்து இதற்குண்டான முடிவை நாங்கள் எடுத்தே தீர்வோம். இதற்கு எங்கள் மேல் துறை சார்ந்த எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதற்கு தலைவணங்குகிறோம். எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதனால அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட கோவில்ல பூஜை பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கோவிலை அடைத்து கோவில் சாவியை அந்தந்த ஈஓவிடம் கொடுத்து விட்டு வந்தால் நீங்கள் சிவாச்சாரியார் குருக்கள் இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் இப்படித்தான் இருப்போம். எங்கு எது நடந்தாலும் எங்களுக்கு என்ன என்று இருந்தால் தயவு செய்து சொல்கிறேன், எங்கேயுமே போய் யாரும் சிவாச்சாரிய குருக்கள் சொல்லாதீங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாம் அந்த முடிவுல நீங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா நாங்க நினைச்சுக்கிறோம். எங்கனால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணிக்கிறோம். சுயமரியாதை இருக்கக்கூடிய எந்த குருக்கள் சிவாச்சாரியாராக இருந்தாலும் இந்த நொடி, இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நொடி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பூஜை செய்யக்கூடியவர்கள் சாவியை கொடுத்து விட்டு வெளியே வரவும். இத சொல்றது இல்ல, சாவியை கொடுக்கிறோம் இல்லன்றது அப்புறம் பிரச்சனை. இங்க முடிஞ்சா வாங்க, வர முடியாதவங்க நாளை வந்து எப்படி வந்து ஒரு வேறு அமைப்புகள்ல வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி நாளை வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைத்து ஆலயங்களிலும் இது வந்து நடைமுறைப்படுத்தினாதான் வந்து ஒரு இதுக்கான ஒரு முடிவு வரும். முடிவு வரும் வரை அனைத்து ஆலயங்களிலும் நீங்க உள்ள போய், இப்போ நம்ம உள்ள போய் பூஜை பண்றோம் வரோம், அவ்வளவுதான் நடக்குது. பொதுமக்கள் அனுமதி கூட கிடையாது. இப்ப நம்ம கும்பாபிஷேகத்தை நிப்பாட்ட சொல்றவங்களும் அந்த சுவாமி ஒண்ணும் பண்ணல, உள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த சுவாமி எதுவும் செய்யவில்லை. தைரியமாக கோவிலில் இருந்து வெளியே செல்லுங்கள்னு பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அப்ப அந்த சாமி சும்மா தான் இருக்கு. அதனால நாளைக்கு நீங்க சாமி கொடுத்துட்டு வந்தாலும் சுவாமி ஒண்ணும் பண்ண மாட்டாருங்கிற தைரியம் எல்லாத்துக்குமே இருக்கும். இதை அப்லோட் பண்ணுங்க சரியா.